உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு எங்க மேல கோவம் இல்ல. அப்படியே எங்க மேல கோவம் இருந்திருந்தா எங்களை எல்லாம் வீட்டை விட்டு வெளியே துரத்திருக்கணும். அவங்க ரெண்டு பேரும் எதுக்கு போகணும்? அவங்க கோவம் உங்க தம்பிங்க மேலதான், அதனாலதான் அவங்க போயிட்டாங்க. இது பாருங்க, நான் சொல்றத கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோங்க. அண்ணன் தம்பிங்க நாலு பேரும் கயல் மல்லிகா கிட்ட சொல்லாம புறப்பட்டு போய் அண்ணன் அன்னைக்கு காலில் விழுந்து அழுது மன்னிப்பு கேட்டா கண்டிப்பா மனசிறங்கி வீட்டுக்கு வந்துருவாங்க. என்ன இது, இவன் என்ன யோசிக்கிறான்? தம்பிங்க அழுதா உங்க அண்ணன் தாங்குவாரா? தாங்க மாட்டான். தம்பிங்க கண்ணில இருந்து கண்ணீர் வந்தா ராசி இதயத்தில இருந்து ரத்தம் வந்துடும். தெரியுதுல்ல, பின்ன ஏன் கயல் மல்லிகா பேச்சு கேட்டு நீங்க இப்படி தப்பு பண்றீங்க? இப்பவே தம்பிங்க கிட்ட பேசி நீங்க ஒரு முடிவு எடுங்க. உண்மையாவே உங்க அண்ணன் மேல உங்களுக்கு பாசம் இருந்தா நாளைக்கு விடியும் போது நீங்க எல்லாரும் செங்கல் சூளையில இருக்கணும். இல்ல வேண்டானா படுத்து குறட்டை விட்டு தூங்குங்க. தூக்கம் வரலனா இந்த வீடியோ பார்த்து சந்தோஷப்படுங்க. என்ன மன்னிச்சிருங்க சார், என் மேலதான் தப்பு. இப்போ இனிமே இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் சார். அண்ணா, அண்ணன் அண்ணியும் திட்டின அந்த பரதேசி தைய வெட்டாம கூடாது. கட்டி தூக்கிட்டு வந்து பாண்டவரத்தில் வச்சு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். நோ கிட்னாப் கிம், வெப்பன் எடுத்துட்டு வர, இப்பவே போலாம். அவன் தலைய நான் வெட்டுதே, நீங்க கையோ கையில வெட்டுங்க, ஜார் பண்ணி வைங்க. சும்மா இருடா ஏப்பா, நடந்த அத்தனை பிரச்சனைக்கு நீங்க மூணு பேரும் தானே காரணம். சத்தியம், உண்மை, ரியலி. டேய், கயலும் மல்லிகாவும் போய் ராசு உயிர் சீமாட்டியாரையும் பார்த்துட்டாங்க. அம்புட்டியே ரோசினியும் தேன்மொழியும் கூட போய் பார்த்துட்டாங்க. ஆனா கூட பிறந்த தம்பிக நாம நாம போய் அவங்களை இன்னும் கூப்பிடலையடா. அவன் எம்பிட்டு வேதனையில இருப்பான். நம்ம போனா அண்ணன் கோவப்படுவாருன்னு கயல் சொல்லுச்சு. கோவப்படட்டுமேடா, கோவப்பட்டா என்ன கொலை பண்ணிடுவானா? அப்படி அவன் கோவப்பட்டு ராசு கையால செத்தாதான் என்னங்கிறேன். சரியா சொன்னீங்கண்ணே, நாம போய் பார்த்து மன்னிப்பு கேட்காது பெரிய தப்பு தானே? தெரியாம இப்பவே போய் ராசுவையும் சீமாட்டி யாரையும் பாப்போம். இப்பவே போனத்த சரியா இருக்கும். நேரம் போய் ராசு காலையே சீமாட்டியார் காலையே விழுந்து கதறி அழுது கண்ணீர் வடிச்சு மன்னிப்பு கேட்டு பாண்டவரெல்லாம் பாட்டு பாடினா என்ன ஆகும்? என்ன ஆகும்? ராசன மனசு இலகும். சரியா சொன்னீங்க, குடும்ப பாட்டை கேட்டா அண்ணன் மனசு தாங்காது. தம்பிகளா, நாலு பேரா போறோம், ஆறு பேரா வாரோம். அப்ப பத்து பேரா?
ஆமானே 4 6 10 நீ பொத்து நம்ம 4 பேரே அண்ணன் அண்ணி 2 மொத்தம் 6 ஆமா வா வாங்க பா இவங்க போகணும் அதாவம் பார்க்கணும் இவங்க எல்லாரும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஜென்மத்துக்கு இந்த வீட்டுக்கு வரவிடாம பண்ணணும் நம்ம நேரா ராசு முன்னாடி போய் நின்ற கூடாது அவன் நம்ம மேல கடும் கோபத்துல இருக்கா நம்ம பேச்செல்லாம் கேட்க மாட்டான் நாம முதல்ல சீமாட்டியார பாப்போம் சீமாட்டியார பார்த்து அவங்கள முதல்ல சமாதானப்படுத்துவோம் அதுக்கப்புறமா நம்ம ராசுவை பார்த்து பாண்டவர்லத்துக்கு வந்துடுறா அப்படின்னு சொல்லி அவன் கால விழுந்து கெஞ்சி கதறி அழுது மன்றாடுவோம் மன்றாடுறதுனா எப்படிண்ண டான்ஸ் ஆடுறதா ஐயோ மன்றாடுறதுனா டான்ஸ் ஆடுறதுலடா மன்றாடுறதுனா மன்றாடுறது அதான் எப்படிண்டா நம்ம அண்ணன் தம்பி அஞ்சு பேருக்கு ஒருத்தம் பத்தாதா நீ வேற புதுசா ஆரம்பிக்கிறிய சும்மாடுறா மன்றாடுறதுனா அவன் உள்ள உருகுற மாதிரி கெஞ்சிருதுடா எந்த மாதிரி இப்ப நான் உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறலாம் அந்த மாதிரிடா சும்மாடுறா ஏலே கவனமா இருங்க கோட்டை விட்டுறாதீங்க எந்த கோடு எல்லா கோடு அது எங்க பேசுங்க எவ்வளவு முக்கியமான பிரச்சனையை போயிட்டு எப்ப விளையாடுறது இல்ல உனக்கு கேள்வி கேட்ட கொண்டுவேன் வரா வேணா தூக்கிட்டு வரட்டுமாமா இல்லக்கா நீங்க போங்க நான் எடுத்துட்டு வரேன் அண்ணே தண்ணி கொடுத்து புடுங்கி வீசிட்டு அண்ணி காலில் விழுந்துடலாமா நீ எல்லாம் அடிக்கிற அண்ணன் தான் அடிக்கணும் தம்பி அடிக்க கூடாது அண்ணன் பண்றதை பார்த்து அப்படியே பண்ண சொன்னார்ல அண்ணே உங்க பஞ்சாயத்துல அப்புறம் வச்சுக்கலாம் அண்ணே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அடுத்தது நான் நில குறைஞ்சு போயிருக்கா எப்படி இருந்தோ இப்படி இருக்காங்க எப்பா இப்ப நாம என்ன செய்யணும்னா அண்ணே என்ன பண்ண சொன்னா நீ பனிரெண்டு மணிக்குள்ள கலையெல்லாம் லாரியில் ஏத்தட்டு சொன்னா எங்க வந்து தண்ணி பிடிச்சிட்டு இருக்க சார் வீட்டுல சுத்தமா தண்ணி இல்ல சார் அப்புறம் இப்ப பிடிக்கலன்னா சாயங்காலம் வரைக்கும் தண்ணி வராதுன்னு சொன்னாங்க சார் அதனாலதான் இந்த விளக்கம் வெங்காயம் எல்லாம் என்கிட்ட சொல்லாத நான் என்ன சொல்றோம் அதை செய் தண்ணி தூக்கி ஓரமா வச்சுட்டு வாசிக்கிறமா சார் சார் ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் கொடுங்க சார் இது ரெண்டுத்தையும் தூக்கிட்டு போய் வீட்டுல வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வேலை பாக்கலன்னா குடங்கடலாம் அடிச்சு தூக்கி எறிஞ்சிருவாங்க போருக்கான நான் எடுக்கிறேன்டா
கையினிட்டு அனுப்பியாடா, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. அருவாளை தலையை அறுப்பான்னு சொன்னேனே, நீ இதை கேட்டு பாரு.